பாட்டி, நீங்க ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு நாங்க யாரும் காரணம் இல்ல. நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, போயிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானேவா? ஜெயிலுக்கு போறது சாதாரண விஷயமா? மானம் போற விஷயம், அவமானப்படுற விஷயம், அவ்வளவுதானே? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன். அது சரி, ஏற்கனவே ஒருத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவதானே, அதனால உனக்கு அதெல்லாம் சாதாரணமா தெரியும். ஜெயிலுக்கு போகணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? நான் போனேன். ஏன்? பாட்டி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து பெருந்தன்மையோட அவங்கள மன்னிச்சு காப்பாத்திட்டோம்னு நீங்க ஆளாளுக்கு என்ன கேவலப்படுத்துவீங்களே, அதுக்காக அத நிக்கிறாளே. அவ என்ன சொல்லுவா? பாட்டிய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், பிச்சை போட்டோன்னு கேவலமா பேசுவா. பாட்டி, நான் போய் அப்படி எல்லாம் சொல்லுவேனா? பாட்டி, இதை விட மோசமா சொல்லுவேடி. கேவலமா பேசுவே, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அப்படியே அவங்களுக்கு பின்னாடி குழி வெட்டுறவதானே நீ? ஆறுதலுக்கு அணைக்கிற மாதிரி அணைச்சு கையில இருக்கிற வெட்டருவாளால ஓங்கி வெட்டி போட்டுருவேன். என்ன கேடுகட்ட புத்திடி உனக்கு! என்ன மாயம் பண்ணியோ மந்திரம் பண்ணியோ இந்த வீட்டுக்குள்ள வந்து நைஸா வந்து உக்காந்துகிட்டே. பாட்டி, இந்த வயசுல சிவனேன்னு அமைதியா இருக்கணும். உங்களுக்காக அலறத்துக்கு நாலு பேர் வேணும் பாட்டி. கேட்டியா மருமகளே? உன் பிள்ளை பேசுறத கேட்டியா? நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேனா? நான் போயிடணுமா? இவனையும் பொண்டாட்டி மட்டும் 200 வருஷத்துக்கு மேல வாழ்வாங்களாம். என்ன பேராசை இது? பாட்டி, பாட்டி, நான் அப்படி சொல்லல. என்னைக்குமே நமக்காக நாலு பேரை சம்பாரிச்சு வச்சுக்கணும். நம்ம கஷ்டத்திலயும் சந்தோஷத்திலயும் நம்ம கூட நிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்களாவது வேணும். நான் அதத்தான் சொல்ல வந்தேன். பிரதாப், அர்ஜுனும் ரோஜாவும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது பாட்டி, அதான பிரச்சனையே. கொஞ்சம் பேசாம இருண்டா. அடடடடா, நீ சொன்னதும் அப்படியே உன் பையன் பேசாம இருப்பான். அவன் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டானே. கொஞ்ச நாள் பாப்பேன், அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். இந்த வீட்டுல யார் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன், அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. பேரப்பாரு ரோஜா, கூஜா, ராஜான்னு இந்த பொண்ணை கண்டாலே எனக்கு பிடிக்கல. பேசாம இதுங்களை தனி கொடுத்தன வச்சிருங்க. அப்பதான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். ஏன் நிம்மதியை கெடுக்கிறவங்கள நான் எதுக்கு பக்கத்துல வச்சுக்கணும்? அத்தை, அவங்க தனி கொடுத்தனும் போயிட்டாங்கன்னா நாங்களும் போயிடுவோம். மருமகளே, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? என் பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? என் பிள்ளை இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்போ என் பிள்ளை இல்லாம மட்டும் என்னால இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த பாரு, அனாவசியமான பேச்சு பேசுறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. நான் வந்தது என் பேத்தி அணுவ பாக்குறதுக்காக. யசோதா, அணு எந்த ரூம்ல இருக்கான்னு போய் பார்த்து கூட்டிட்டு வாமா. பாக்கணும், போ போ போ, சீக்கிரம் வா. அணு, வழிவிடு மருமகளே. அணு, அம்மாடி அணு. பாட்டி, ரோஜா, அணு, பாட்டி வந்து கவலைப்படாத, வா. குடுங்க தம்பி. அழாத ரோஜா, இதுக்கு அழாத, வா போலாம். அணு, பாத்து பாத்துமா. அனு, மது மது இரு இரு. அப்படியே அப்படியே. அனு, அனு பாத்து. அனு, அனு அம்மடி. அனு, அனு, அனு ஏ கண்ணே. நான் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காடா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
கடவுளே என்னையே இன்னும் உயிரோட வச்சிருக்கிற கடவுளே, என் பேத்தி இந்த நிலைமையில இருக்கிறாளே, என் மக செண்பகம் போனப்பவே நானும் போயிருக்க கூடாதா? இதெல்லாம் நான் பார்க்காம இருந்திருப்பேனே. அம்மா கண்ணே, போ அந்த பக்கம். இப்ப உனக்கு சந்தோஷமா? இல்ல சந்தோஷமா உனக்கு? நீங்க எல்லாருமே சேர்ந்து என் பேத்தி இந்த மாதிரி உட்கார வச்சிட்டீங்களே, பட்டாம்பூச்சி மாதிரி அங்கேயும் இங்கேயுமா சுறுசுறுப்பா பறந்துகிட்டு இருப்பாளே. நான் சோர்ந்து போய் உக்காந்துருந்தா கூட பாட்டி ஏன் இப்படி உக்காந்துருக்கீங்கன்னு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு என்னென்னமோ பண்ணுவாளே இவ. ஏன் தங்கம்மா செய்வ இப்படி உக்காந்துருக்காளே? அம்மா அம்மா அம்மா, செண்பகம் செண்பகம் செண்பகம், அம்மா அம்மா செண்பகம், என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. உன் பொண்ண பாத்தியாமா, அவன் நிலைமைய பாத்தியா? அவையாமா இந்த குடும்பத்துக்கு வந்தா? ஒரு நல்ல குடும்பத்துல போய் சேர்ந்திருக்க கூடாதா? இந்த குடும்பத்துக்கு வந்ததுனால தானே அவளுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? உன் மகளே நான் சரியா பாத்துக்கலம்மா, ஏன் தப்புதாம்மா அது? ஏன் தப்புதா? என்ன மன்னிச்சிருமா செண்பகம். அனு அம்மாடி, அனு 20 வருஷம் கழிச்சு எனக்கு அருமையான ஒரு பேத்தி கிடைச்சா, அவளை நான் பத்திரமா பாத்துக்க முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுறா கண்ணு, உன்னை நல்லபடியா என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு அம்மா. கடவுளே, யார் யாரோ எவ்வளோ வந்து என் பேத்தி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாளுங்களே, அவளெல்லாம் கடவுள் நல்லதானே வச்சிருக்காரு. அம்மா அனு, ஆஹா பாட்டி ஓவர சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. பாட்டி வாய மூடணும்னா நாம ரூட்ட மாத்தணும். ரோஜா, என்ன சார்? நாம எப்படியோ பாட்டிய வெளியே கொண்டு வந்துட்டோம், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். அனு குணமானதும் கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அணுவுக்கு குணமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெர்மனண்டா ஜெயிலே போய் இருக்க வேண்டியதுதான். இப்ப எனக்கும் உனக்கும் கமிட்மெண்டே கிடையாது, அதனால அடுத்த வாரம் நானும் நீயும் நீ விடுதலை ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியூர் போறோம். ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டாச்சு. நீ விடுதலை ஆனதை நாம அங்க கொண்டாடுறோம். சந்தி முகூர்த்தம் முடிஞ்சு ஊருக்கு திரும்பினதும் அடுத்தது வாந்தி முகூர்த்தம் தான். நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு பேரப்புள்ள. வாய்முடுறா, நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம் நீ சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற? என் பேத்திய பாடுறா, அவ எப்படி உக்காந்துருக்கா பாரு, அவ எந்த நிலைமையில இருக்கா பாடுறா. பாட்டி எவ்வளவு நேரம் இந்த மூஞ்ச பாக்குறது? இந்த மூஞ்ச பாக்க பாக்க கடுப்பா இருக்கு. முன்னையாவது அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தா, அலைவா இப்ப ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்கா. இவ்வளவு எவ்வளவு நேரம் பாக்க முடியும் பாட்டி? போதும் நிறுத்துறா. இந்த பாரு மருமகளே, உன் புள்ள அதிகமா பேசுறான், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி என் பேத்தி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தானடா. என் பேத்தி இந்த நிலைமையில இருப்பா, நீங்க ரெண்டு பேரும் முதலிரவு கொண்டாடுறதுக்கு தேனிலவுக்கு போவீங்களோ? ஏய் அவன் தான் சொல்றானா, உனக்கு எங்க போச்சு அறிவு? உன்ன மாதிரி பொண்ணுதானே இவ்வளோ, உன் கூட தானே இருந்தா இவா? இவ இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் சொல்றான்டா, நீ தலையாட்டிட்டு நிக்கிற, வெக்கமா இல்லடி உனக்கு? என் பேத்தி அணுவுக்கு நான் யாருங்கிற அடையாளம் கூட கொஞ்சம் கூட தெரியலையே. பாத்திய மருமகளே, என் பேத்தி இந்த நிலைமையில இருக்கிறா, இதுங்க ரெண்டு தேனிலவுக்கு போகுதுங்களா? பாட்டி ஹனிமூனுக்கு நானும் என் பொண்டாட்டியும் தான் போக முடியும்,
அனு இப்படி இருக்கான்ட்டு அவளையும் கூட கூட்டிட்டு போக முடியுமா என்ன? குல்ஃபி, அடுத்த வாரம் டிக்கெட் சொல்லியிருந்தேன், இப்ப பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றதால புரோகிராம மாத்திக்கிட்டியா? இல்ல பாட்டி, அடுத்த வாரம் போட்ட புரோகிராம அடுத்த ரெண்டே நாள்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். தோ இப்பவே டிராவல் ஏஜென்சிக்கு போன் பண்ணி டிக்கெட்ட கொஞ்சம் முன்னாடியே ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஹலோ சார், பிரதாப், இதுங்க ரெண்டும் எங்கேயும் போக கூடாது. அணுக்கு குணமாகற வரைக்கும் இதுங்க எங்கேயும் போக கூடாது. அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஓகே, நான் கால் பண்றேன். பாட்டு பாடி 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 பாடி. கூல் கூல் கூல். எங்களுக்கு நடக்கிற இந்த சாந்தி முகூர்த்தத்தை அணுவோட சேர்ந்து நீங்க தானே கெடுத்தீங்க. அதான் கோர்ட்ல நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்துச்சுன்னு. இதுக்கு மேல நீங்க சொல்றத கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல பாட்டி. இவ கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண கூடாதுன்னு நினைச்சா அது எப்பவுமே நடக்காது. மிஸ்டர் பாலு, அணு கோமா ஸ்டேஜ்லயே இருக்கட்டும், நீங்க மாமா ஸ்டேஜ்ல இருந்து நாங்க ஹனிமூனுக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்க வேண்டிய வழிய பாருங்க. ரெண்டு நாள் தான் இருக்கு, நாம கிளம்பணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. வா அப்பா, தள்ளுங்கப்பா, வா தள்ளுங்கம்மா, வா வா. என்ன அவன்? என்ன சொல்லிட்டு நீ சும்மா இருயா? அவங்க வெளியூர் எதுக்கு போறாங்கன்னு தெரியுமா? அந்த கன்றாவிய நான் வேற சொல்லணுமா? அதான் அவனே சொன்னானே ஹனிமூனுக்கு போறோம்னு. அத்தை, அவங்க ஹனிமூனுக்காக மட்டும் அங்க போல. அத்தை, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அத கொண்டாடுறதுக்கும் அங்க போறாங்களாம். அத பத்தி ரெண்டு பேரும் பேசினதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. ஆமாமா, ரோஜாக்கு இப்ப இந்த வீட்டுல பவர் ரொம்ப ஏறி போச்சு. ஆரம்பத்துல அண்ணா அவளை கண்டுக்காம தான் இருந்தாரு. இந்த கல்பனா அண்ணி மட்டும் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணன் அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு ரோஜாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருமா. அந்த திமிர்லதான் இதுங்க ரெண்டும் ஆடிக்கிட்டு இருக்குங்க. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு விதத்துல நல்லதுன்னு தோணுது. உனக்கு என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? என்னால அதை தீக்க முடியும்? இந்த காளி தேவி நினைச்சா அந்த முட்டுக்கட்டையெல்லாம் தவிடு பொடியாக்கிடுவா. காளிக்கு ஒரு பூஜை பண்ணா போதும், யாகம் வளர்த்து பண்ற அந்த பூஜை நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கும். அம்மா, என்னம்மா யோசிக்கிற? இதுங்களே வெளியூருக்கு அனுப்ப மாட்டேன், போக விட மாட்டேன். இதுங்க போகவும் கூடாது. என் பேத்தி அணு குணமாகற வரைக்கும் இந்த வீட்டுல யாரையும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். ஆமாமா, அணு குணமாகி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்குள்ள நாம ரோஜாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். எங்கேயோ யாருக்கோ எவ்வளவுக்கோ பிறந்த ஒருத்தி இந்த குடும்பத்துல வந்து எப்படி ஒட்டிக்கிட்டா பாத்தியாமா? அவ ஒருத்தி மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா இந்த குடும்பத்தோட பழைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்துருமா. எனக்கு ஜென்ம எதிரியே அந்த ரோஜா ஒருத்தி தான். 70 வயசுக்காரியான ஒரு 20 வயசுக்காரியே எதிரின்னு சொல்றேன். வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. என்ன பண்றது? அப்பேற்பட்ட கம்சனை விட கண்ண சின்ன வயசுக்காரன்தான், அவனுக்கு எதிரி ஆகலையா? அந்த மாதிரி எனக்கு ஒருத்தி வந்து வாச்சிருக்காப்பார். அம்மா, நீ கவலைப்படாதம்மா, நீ நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கு. அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏய், பாட்டில அமைதியா வைக்க தெரியாத உனக்கு, ஏற்கனவே உன்னால இந்த வீட்டுல அமைதி இல்லாம போயிடுச்சு.
இப்ப பாட்ல டொக்குன்னு சத்தத்தோட வைக்கிற? இங்க ஏற்கனவே சத்தம் அதிகமா தானே இருக்கு பாட்டி. ஏய் என்னடி அவ்வளவு திமிரா பேசுற? அம்மா உன்ன அப்படி என்ன சொல்லிட்டாங்க? அந்த தண்ணி பாட்டில மெதுவா வைந்தானே சொன்னாங்க. அதுக்கு என்னடி இவ்வளவு திமிர் பேச்சு வேண்டி கிடக்கு? ஏ அக்கா பொண்ணு, எங்க அம்மாவோட பேத்தி அனுப்ப இப்படி அநியாயமா வீல் சேர்ல உட்கார வச்சிட்டியே, அந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்படி. ஏய் நான் என்ன அனுபவிக்கணும்? ஆமா நீ அனுபவிப்படி. நான் என்ன அனுபவிக்கணும்? நீ அனுபவிக்கணும். நீ அனுபவிப்படி. உன்ன ஏய் ஏய் ராஜா, பாட்டி நீங்க என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், திட்டலாம், சாபம் கூட விடலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க பிறவிலேயே நல்லவங்க தான். நடுவுல வந்த அனுவால தான் நீங்க இப்படி எல்லாம் ஆயிட்டீங்க. உங்களை இப்பவும் நான் மதிக்கிறேன் பாட்டி. ஆனா இவங்களெல்லாம் மதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் இந்த வீட்டுல வாழ வந்திருக்கேன். இவ தான் வாழ போற வீட்டுக்கு வாழ போகாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏய் அவ ஏன் பொண்ணு? பாட்டி உங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவையே நான் தான் உழைச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நான் தான் அவங்கள ஒரு வீட்டுல பத்திரமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் சார் கோர்ட்ல சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, அதனால இவங்க எல்லாரையும் விட நான் பல மடங்கு உயர்ந்தவ. என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு யசோதா சொன்னதை நான் கேட்டேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது யசோதா. அப்படி என்ன விரட்டிதான் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி யசோதாவை நான் இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன். அது எப்படி உன்னால முடியும்? அதனால யசோதா இனிமே அடக்கி வாசிச்சுக்கோ. இவதான் குட்டு குட்டு குனியறாளே, இவளை எவ்வளவு வேணாலும் ஏமாத்திடலாம்னு நினைக்காத. நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உனக்கு எல்லாம் பயப்படுவேன்னு நினைக்கவே நினைக்காத. சரி சரி பேசுனது போதும். நீ போய் அணு ரூம்ல தண்ணி வச்சிட்டு வா. போ. அவ ரூம்ல தண்ணி வச்சு என்ன ஆக போகுது பாட்டி? அவளால எடுத்து குடிக்கவா முடியும்? தண்ணி தாகம் எடுத்தா கூட அவளால சொல்லவே முடியாது. யாராவது எடுத்து கொடுத்துதானே ஆகணும். நான் யசோதா விட்டு குடிக்க வைக்கிறேன். உனக்கு என்ன வந்தது? தண்ணி கொண்டு போய் வையினா வைய. அம்மா பாத்தியாமா இவள என்ன ஆட்டம் ஆடிட்டு போறா? தண்ணி பாட்டில வச்சு என்னைய அடிச்சிட்டாமா? இவரோட அப்பா அம்மா வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு வேற மிரட்டுறா. இவ இந்த அளவுக்கெல்லாம் ஆடுறதுக்கு யாருமா காரணம்? கல்பனா அண்ணியும் அந்த அர்ஜுனும் தாமா காரணம். புரியுது. இந்த லட்சணத்துல இதுங்க தேனலோக்கு வர போகுதுங்களா? எப்படி போகுதுங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு ராத்திரி இருக்குது இதுங்களுக்கு. என்ன பண்றேன்னு பாரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.